மஞ்சள் கொள்ளையில் நடப்பது என்ன? சாதாரண பிரச்சனை. ஒரு கலவர பூமியை ஆக்கி கொண்டிருப்பவர் ராமதாஸ் அவர்கள். ரொம்ப அமைதியா இருக்கிறோம். யாரு? அன்புமணி ஐயா சொல்றாரு. நாங்க ரொம்ப அன்பா அமைதியா இருக்கு. நாங்க நினைச்ச எதுவும் பண்ணுன்றீங்கள அன்புமணி அவர்களே, டாக்டர் ராமதாஸ் அவர்களே, இந்த சங்கம் நடத்துறீங்களே, வன்னியர் சங்க தலைவராக இருக்கிறீங்களே, மொழி அவர்களே, உங்களுக்கு நான் நேரடியாக கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்களோ இல்ல தலித் இளைஞர்களோ இதுவரைக்கும் எவனா கொலை பண்ணிருக்கானா சொல்லுங்க, இப்ப ரெக்கார்டு சொல்லுங்க, என்ன காட்டுங்க. இவங்க வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க, இவங்க வந்து தீயரிச்சிருக்கிறாங்க, இவங்க வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு இது நடந்து போச்சு. தப்பு. இவன் வந்து உங்க ஏரியால போய் அடிக்கல, அடிச்சது எங்க நீ வந்திருக்கிற ரெக்கார்டு சொல்லுது இல்ல. அவர் வர்றாரு. யாரு? இந்த வன்னியர் சங்க தலைவர் வர்றாரு. அவர் வந்துகிட்டு என்ன பண்றாரு? ஏய் சத்திரியன் பேரை வாங்கி வச்சுக்கிட்டு அடியா வாங்கியிருக்கிற அடி, நம்ம அப்படி அடியை வாங்கணும் அப்படின்னு அப்புறம் கிளப்பி விடவுமே, ஒரு அம்மாட்ட கடப்பாறையை கொடுத்து போய் குத்து குத்துன்னு இருக்கிறாங்க. திரு வேல்முருகன் சொல்றாரு, அந்த இடத்துல விசிகாவே கிடையாது. எங்கன்னா விசிகா இருக்கிற இடத்துல போய் கொடி வச்சா யார் கேட்க போறா? விசிகா இல்லாத இடத்துல வந்து ஏன் கொடி வைக்க போறாங்க? ஏன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பேசுனது தப்புங்க. உங்க கட்சியா இங்கே ஏன் கொடியை வைக்கிற அப்படின்ற மாதிரி அந்த தோரணில் கேட்கிறாரு. கடுமையான கண்டனத்துக்குரியது. எங்க ஊர்ல உங்க கட்சியே இல்லை, மதுரையில. நான் நீ இருந்ததில் பழைய கட்சி அதை சொல்கிறேன். அங்கே மட்டும் வந்து நீ வந்து சீட்டு கேட்டீங்க திண்டுக்கல்ல, திண்டுக்கல்ல சீட்டு கேட்டு நின்றீங்க. அதுக்கு என்ன பயிர் சொல்கிறது? மதுரையில் கூட ஒரு மாவட்ட செயலர் வச்சுருந்தீங்க. அந்த மாவட்ட செயலர் வந்து அவர் இருக்கிற இடத்துல அவரே உங்கள் சமூகம் இல்லாத வேறு சமூகம். என்ன இந்த ஊரில் ஆளே இல்லை, இங்கே வந்துட்டு என்ன மாவட்ட செயலர் போட்டு கேட்குறது அப்படின்னு. ஜனநாயகத்தில் யார் வேணுமாலும் எங்கே வேணுமாலும் என்ன மாதிரி செய்யலாம். அது என்ன அந்த இடம் வந்து என்ன பாகிஸ்தானா, தமிழ்நாடு தானே, இந்தியா தானே இருக்குது, அங்கே எங்கள் கொடியை ஏற்றக்கூடாதா? அன்னைக்கே நாங்கள் பண்ணியிருக்கணும், நாங்கள் அன்னைக்கு விட்டுட்டோம். ராமதாஸ் ஐயா கடைசி காலத்தில் வயசான காலத்தில் நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்ற மாதிரி, ரவுடின்னு சொல்லலை, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எரிக்காத குடிசையா, நான் வந்து வெட்டாத மரமா, எப்படி பல மரங்களை வெட்டினவரா அவர் அந்த காலத்திலேயே, யார் காலத்தில்? எம்ஜிஆர் காலத்திலேயே. நான் எவ்வளோ பெரிய ஆள் என்ன எங்கள்கிட்டே வந்து இது பண்ணுறீங்களா? ஆமாங்க ஐயா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. மஞ்சள் கொள்ளையில் நடப்பது என்ன? அது முதல்ல ஒரு சாதிய பிரச்சனையா, அல்லது விசிகாவுடைய கொடிக்கொம்பு நட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனையா, இல்ல குடி தகராறா, என்ன நடந்துட்டு இருக்கு? மஞ்சள் கொள்ளையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கலவர பூமியா மாறிட்டு இருக்கு, என்ன காரணம்? சாதாரண பிரச்சனை. அது ஒரு கலவர பூமியை ஆக்கி கொண்டிருப்பவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இது போட்டிருப்பார், ட்விட்டரில் போட்டிருப்பார், பார்த்தீங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை நீதி அப்படின்பாரு. அது என்ன சொல்ல வரேன்னா, மஞ்சள் கொள்ளைன்னு இருக்குல்ல பேரு, மஞ்சள் அவங்க கலரில் கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு இவர் இப்படி கிளப்பி விடுறாரு. ஆக்சுவலி நடந்த விஷயத்தை எங்கள் தலைவரே அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. அங்கேயே இங்கே ஒரு கொடி இருக்குங்க, எங்கள் கட்சியுடைய கொடி, எல்லா கொடியும் தான் இருக்காரு, எங்கள் கொடி இருக்குது. அதை நைட்டில் வந்து ஏதோ சாதி வரியர்கள் மறைமுக வந்து அதை வந்து தாக்கி எடுத்து விட்டாங்க. சாதி வரியர்கள்லாம் யாரு? யாரு? அந்த பாமக காரங்க தான். பாமக காரங்க, பாமக காரங்க தான், வேற யாரு? அதுக்கு நான் வன்னிய தோழர் சொன்னேன், நினைச்சிங்கன்னா வன்னிய தோழர் நண்பர்கள், அவங்களே யாருமே இல்லை. இந்த வன்னியர் சில பேர், சில பேர் பாமக அவங்களை வந்து சாதி வரியனை மாற்றிடுவாங்க. அவங்க போய் நைட்டில் அது மறைமுகமாக இதெல்லாம் போட்டுக்கிட்டு முகமூடிலாம் போட்டுக்கிட்டு அந்த கொடியை வந்து தாக்கி எடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம அந்த கொடியை வந்து வைக்கணும் அப்படின்றக்காக முயற்சி எடுத்தேன். அப்புறம் அந்த அண்ணன் வேல்முருகன் என் கட்சிக்காரங்க சில பேர் வந்து அது ஏங்க அங்கே அப்படி முன்னாடியே பெருசாக்க வேணாம் அப்படின்னு நாங்கள் அப்படி விட்டுட்டோம். அதை பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. ரைட், என்ன ஒரு ஊரில் கொடியாறுனால என்ன பெரிய சாதி மாற்றம் வரப்போதா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம் அப்படின்னு ஒரு நல்ல இணக்கத்தில் நாங்கள் அதை விட்டுட்டோம்னு வச்சுங்க. பெருசாக இருக்கலை. திடீர்னு பார்த்தா இந்த தீபாவளி அப்போ இந்த டாஸ்மார்க் இழுத்துமுன்னு நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கேன். அந்த டாஸ்மார்க்கு வந்து இவங்க வந்து டாஸ்மார்க்கில் போதையை மட்டும் கொடுக்கல, கொஞ்சம் சாதி போதையும் எடுத்து ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அதுவும் எங்கே ஷேரியில் வந்து, அங்கெங்கெல்லாம் இல்லை, ஷேரியில் வந்து தண்ணியை போட்டிருக்கிறாங்க. தண்ணியை போடும்போது அந்த ஊரில் இருக்கிற அந்த மக்கள் வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ரே என்னடா உங்கள் ஊர் இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மஞ்சள் கொள்ளையா அதில் வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. வன்னியர்களா? வன்னியர்கள் ரொம்ப அதிகம், இது சும்மா மைனாரிட்டி. ரைட்டாக அந்த இடத்துல வந்து குடிக்கவுமே நாலு பேர் கேட்டிருக்காங்க. யாருன்னா இவங்க தான் அந்த கொடியை வந்து இது பண்ணவங்க. அவ கேட்பாங்களா? கேட்காம யார் இருப்பாங்களா? குடிச்சிட்டு இருந்தது யாரு? வன்னிய சமூகம். வன்னியரே சொல்லாதீங்க, பாமக காரங்க. பாமக கரெக்டா? வன்னியர் வன்னியர் ஏன் எழுத்து விடுறீங்க? பாவம் அவங்கள போய், அவங்க நல்லவர்கள், தோழர்கள், அன்பானவர்கள். ரைட்டா? அதுல போய் அந்த சாதி வரி பயில வந்து அங்க போய் பண்ண பேசியிருக்கேன். பேசும்போது ஓட வேண்டிதானே, அது போதை போட்டனால என்னன்னா ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன்.
கரெக்டா, அதை அடிச்சிருக்கிறாங்க, அது தப்பு, அது செய்யவே கூடாது. ஆனால் அந்த போலீஸில் இருக்கிறவங்க அந்த கொடிக்கம்பத்தை சேதமடைய செஞ்சாங்க பார்த்தீங்களா, அப்பயே பிடிச்சி உள்ளே போட்டுருந்து சிக்கல் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. அவன் பிடிக்காம விட்டனால அவனுக்கு ஒரு தைரியம், அவன் டாஸ்மார்க் கவர்மெண்ட் தானே கொடுக்குது, அதையும் வாங்கி குடிச்சு விட்டு. இப்போ கவர்மெண்ட் வந்து போதையத்தான் ஒழிக்குது, மது ஒழிக்கலை, நான் சொல்கிற புரியும் நினைக்கிறேன். புரியுது புரியுது. ரைட்டு, டாஸ்மார்க்கை குடிச்சு விட்டு அவன் வம்பு கழுத்துருக்குறேன், மாட்டிக்கிட்டேன், அடிச்சிட்டாங்க, அடித்தது தப்பு. அதை அவன் வந்து அதை எடுத்ததை வெளியில் விட்டு பெருசாக பரப்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து இந்த நேரத்தில் உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தொலைக்காட்சி மூலமாக அந்த அடித்தது தவறு அப்படின்றத நான் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எப்பயாவது விழுந்துச்சதை போய் அடிச்சிருக்கானா? இல்லை. இல்லை எங்கேயா போய் கொலை பண்ணியிருக்கிறானா? எங்கேயா போய் தீ வச்சிருக்கிறானா? இன்னைக்கு வர்றாரு அவர், நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறோம். யார்? அன்புமணி ஐயா சொல்கிறாரு, நாங்கள் ரொம்ப அன்பாக அமைதியாக இருக்கு, நாங்கள் நினச்சா எதுவும் பண்ணுவோம்ன்றீங்களே. அன்புமணி அவர்களே, டாக்டர் ராமதாஸ் அவர்களே, இந்த சங்கம் நடத்துகிறீங்களே, வன்னியர் சங்க தலைவராக இருக்கிறீங்களே, மொழி அவர்களே, உங்களுக்கு நான் நேரடியாக கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்களோ இல்லை தலித் இளைஞர்களோ இது வரைக்கும் எவனா கொலை பண்ணியிருக்கிறானா சொல்லுங்க, இப்போ ரெக்கார்டு சொல்லுங்க, என்ன காட்டுங்க. இவங்க வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து தீ அரிச்சிருக்கிறாங்க, இவங்க வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இது நடந்து போச்சு, தப்பு. இவன் வந்து உங்கள் ஏரியாவில் போய் அடிக்கலை, அடித்தது எங்கே நீ வந்திருக்கிற, ரெக்கார்டு சொல்லுதில்ல, இந்த ஏரியாவில் ஏறி வந்திருக்கிற, அதை அடிச்சிருக்கிறாங்க. அடித்த தப்பு, நம்ம கருத்திரிதான் உங்களை களமாடணுமே தவிர அடிக்கக்கூடாது, அது ஒரு உயிர். நான் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மனது வலியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் அடிச்சிங்க, நீங்கள் பண்ணீங்க, இதில் என்ன பண்ணிட்டார் அந்த வன்னியர் சங்க தலைவர்? அப்படியே மேட்டர் அமைதியாக இருக்குங்க. அவங்க அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டார், இவங்கள கொண்டு போய் கேஸ் போட்டாச்சு, தூக்கி உள்ளவங்க போட்டாச்சு, மேட்டர் முடிஞ்சுல. இவர் வர்றாரு பரப்பிட்டு, அவர் வர்றாரு, யார், இந்த வன்னியர் சங்க தலைவர் வர்றாரு. அவர் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏய் சத்திரியன் பேரை வாங்கி வச்சுக்கிட்டு அடியாக வாங்கியிருக்கிற அடி, நம்ம அப்படி அடியே வாங்கக்கூடாது, அவங்கள போகிற கிளப்பி விடவுமே, ஒரு அம்மாட்ட கடப்பாறையை கொடுத்து போய் குத்து குத்துன்னு இருக்கிறாங்க. யார் அந்த அம்மானா? அவங்க ரிலேட்டிவ், அந்த அடிவான ரிலேட்டிவ். அந்த கோபத்தில் போய் அந்த அம்மா செய்யுது, ரைட்டை செஞ்சு முடிச்சு போலீஸ் என்ன பண்ணணும், இந்த அம்மா அப்படி பண்ணதில்லை, அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல, அப்படியே ஐடியா கொடுக்குறாங்க. மேற்கொண்டு இந்த வன்னியர் சங்கத்தில் இருக்கிற பயிலுக்கு பூரா அந்த முக்கியமாக அந்த பிரச்சனை தான். ஏ இப்போ இங்கிட்டும் குத்து, யார் அவங்க கூடையும் குத்து, அப்போ சமமாயிரம்ன்றக்கா போலீஸ் இப்போ பார்த்துருச்சு, ரைட்டு சமமாகி போச்சு, இங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து, அதை விட்டுருக்கா விட்டுட்டாங்க. ஆனால் அப்போயே கைது பண்ணியிருந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். ஏங்க, ஒரு வரலாற்றில் வன்னியரை சார்ந்த எஸ்எஸ் பாலாஜியை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம், அந்த கட்சியோடைய கொடியுடைய பீடத்தை ஃபவுண்டேஷனை குத்தும் போது அமைதியாக இருப்பான கட்சிக்காரன், ஜனநாயக ரீதியாக போராடுவான்ல, அவன் அங்கங்கே போராடி இருக்கிறான். இதான் நிகழ்வு நடந்தது. அதில் கடலூரில் எங்கள் மாவட்ட செயலாளருடைய மனைவி செல்வி, அவங்க வந்து ஒரு டைலாகை பேசியிருக்கிறாங்க, ஒரு தப்பான டைலாக் தான். ஏங்க மைக்கு கிடச்சிச்சுன்னா டைலாக் அங்கங்கே பேசத்தானே செய்வாங்க, தலையை எடுப்பனா? தப்புத்தாங்க, நான் வந்து பேசின ரைட் நான் இப்போ சொல்கிறேன், அது பேசியிருக்க கூடாது. அந்த பெண்மகள் இப்போ அந்த அம்மாவை போட்டு எஃப்ஐஆர் போட்டு அந்த அம்மாவை தூக்கி உள்ளே போட்டானு வச்சுக்கங்களேன், மேட்டர் முடிஞ்சு போச்சு. மைக்கு பிடிச்சிட்டு நீங்கள் ஏதாவது பேசுவாங்க, இந்த கட்சியில் எல்லா கட்சியும் பேசுகிறதே, அப்போ கூட கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க அதை விட்டுப்பட்டு அவங்க இருக்கிற ஏரியாவில் எல்லாமே பதட்டத்தை உருவாக்குறாங்க. ராமதாஸ் ஐயா கடைசி காலத்தில், வயசான காலத்தில், நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்ற மாதிரி, ரவுடின்னு சொல்லலை, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எரிக்காத குடிசையா, நான் வந்து வெட்டாத மரமா, எப்படி பல மரங்களை வெட்டினவரான் அவர் அந்த காலத்திலேயே, யார் காலத்தில், எம்ஜிஆர் காலத்திலேயே, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன எங்கள்கிட்டே வந்து நீ இது பண்ணுறீங்களா? ஆமாங்க ஐயா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எங்கள் பயலுக அப்புறாணி பயலுக, இப்போ கூட ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க, ஐயோ எங்கிட்ட தீய வைக்க போகிறாங்களோ, எங்கள் சேரியை வந்து நொறுக்க போகிறாங்களோ அப்படின்னு மக்கள்லாம் ஓடி ஒளிஞ்சு போயிருக்கிறாங்க. உண்மைதான், ஏன்னா அவங்க திடீர்னு நைட்டில் வந்து அடித்தானே என்ன பண்ண முடியும், நைட்டு தீய வச்சானே என்ன பண்ண முடியும், அப்புறம் ஏழையாக தானே இருக்கிறாங்க, குடிசியாக இருக்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு பயமாக தான் இருக்குது, என்ன செய்ய முடியும், அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கிறான், அரசாங்கத்தை சொல்லியிருக்கிறான், ஐயா கலவரம் உருவாகாமல் தடுங்க, பிரச்சனை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் அவங்க செய்வாளர்னு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கணும். திரு வேல்முருகன் சொல்கிறாரு, அந்த இடத்துல விசிகாவே கிடையாது, எங்கன்னா விசிகா இருக்கிற இடத்துல போய் கொடி வச்சா எங்களை யார் கேட்க போகிறா, விசிகா இல்லாத இடத்துல வந்து ஏன் கொடி வைக்க போகிறாங்க, ஏன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு வேல்முருகன். அண்ணே வேல்முருகன், என்ன கட்சி பேர் என்ன? தமிழக வாழ்வு உரிமை, தமிழக வாழ்வு உரிமை கட்சியை வச்சுக்கிட்டு நீ அண்ணே வந்து அது மேதகு வந்து என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு கட்சியே இல்லை கொடியே நட்டிருக்காங்கன்ற நீ கண்டையா? இங்கே வன்னியர் தோழர்கள் எங்கள் நண்பர்கள், எத்தனை வன்னியரை நான் காட்ட, அதுதான் ஒரு பேர் எடுத்து சொன்னேன், எஸ்எஸ் பாலாஜின்னு. ஆனால் சட்ட ரீதியாக பார்த்தா நீ இந்த பேசினதுக்கு உன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போடணும், அங்கே கட்சியே இல்லை, நீ ஏன்னா கொடியை வச்ச அப்படின்னா நீ சாதியத்தானே சொல்கிற, அப்போ நாங்கள் வைக்கக்கூடாதா?
ஏன் வன்னியர் தோழர் அரசியல் படுத்தக்கூடாதா? ஏன் தமிழரசன் யார்? போராளி தமிழரசன், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், தலித்து மக்களுக்கு குடியிருப்பதே அவர் வாழ்ந்தார், தலித்து மக்களுக்காக போராடினார். இப்படி பல பேர் வரலாறு நான் சொல்லலாம். அண்ணனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் பேசக்கூடாது, தப்புத்தேன், நான் ஜெயிச்சதுக்கே காரணம் எழுச்சி தமிழர் தான், ஓட்டம் மட்டும் கொடுக்கும் பொழுது இனிச்சிச்சு, இன்னைக்கு மக்கள் உரிமைக்காக பேசும்போது கசக்குதா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். பாமக மேலேயும் தவறு இருக்குது, விசிக மேலேயும் தவறு இருக்குன்னு தான் வேல்முருகன் சொல்கிறான். ஆமாம், அதாவது தீ வச்சவனும் ஒண்ணுதான், தீ வைப்பின் காரணமாக குடிசை இழந்தவனும் ஒண்ணுதான், கழுத்தை வெட்டினவனு ஒண்ணுதான், வெட்டுக்காக பாதிக்கப்பட்டவனு ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் உங்க நண்பர் தானே, உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர் தாங்க, நண்பர் தான். அவரே அப்படி பேசணும், சாதி புத்தி எப்படியாவது சில பேர் இருக்கும் பொருக்கு அப்படி யாரு கண்டா, அதனால அவர் பேசுறாரா? அப்படி கூட இருக்கலாம்னு சொல்றேன், இருக்குன்னு நான் சொல்லல, வம்ப போட இழுக்கப்படாது. அவருக்கு பேசுனது தப்புங்க, உங்க கட்சியா அங்கே ஏன் கொடிய வைக்கிற அப்படின்ற மாதிரி அந்த தோரணில் கேட்கிறாரு. கடுமையான கண்டனத்துக்குரியது. எங்க ஊர்ல உங்க கட்சியே இல்லை, மதுரையில் நான் நீ இருந்ததில் பழைய கட்சி அதை சொல்கிறேன். அங்கே மட்டும் வந்து நீ வந்து சீட்டு கேட்டீங்க திண்டுக்கல்ல, திண்டுக்கல்ல சீட்டு கேட்டு நின்றீங்க, அதுக்கு என்ன பயிர் சொல்கிறது? மதுரையில் கூட ஒரு மாவட்ட செயலர் வச்சுருந்தீங்க, அந்த மாவட்ட செயலர் வந்து அவர் இருக்கிற இடத்துல அவரே உங்கள் சமூகம் இல்லாத வேறு சமூகம், என்ன சமூகம் சொல்ல விரும்பலை, நமக்கு வேண்டியவர் சொல்லப்போனால் நமக்கு வேண்டிய நண்பர், அவர் மாவட்ட செயலர் பொறுப்பை கொடுத்துருந்தீங்க. அப்போ நாங்கள் கேட்குறதா, என்ன இந்த ஊரில் ஆளே இல்லை, இங்கே வந்துட்டு என்ன மாவட்ட செயலர் போட்டுன்னு கேட்குறது? அப்படி இல்லை, ஜனநாயகத்தில் யார் வேணுமாலும் எங்கே வேணுமாலும் என்ன மாதிரி செய்யலாம். அது என்ன, அந்த இடம் வந்து என்ன பாகிஸ்தானா, தமிழ்நாடு தானே, இந்தியாவிலான இருக்குது, அங்கே எங்கள் கொடியை ஏற்றக்கூடாதா? அன்னைக்கே நாங்கள் பண்ணியிருக்கணும், நாங்கள் அன்னைக்கு விட்டுட்டோம் என் கொடியை வந்து இது பண்ண அன்னைக்கே, சரி ஜானா இறுதியாக போயிட்டு போகிறாங்கன்னா விட்டு வச்சது தப்பாக போச்சு. அதே திரு வேல்முருகன் தான் சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் பேனர் அடிச்சு வச்சிடறாங்க, எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அடிச்சு வச்சிடறாங்க, எங்கே பார்த்தாலும் கொடியை ஏற்றுறாங்க, எவ்வளோ நாள் பிறந்தநாள் முடிஞ்சாலும் அந்த பேனர்லாம் அங்கேயே இருக்குது, இந்த பேனர் இந்த கொடி இது எதையுமே வைக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்கிறாரு வேல்முருகன். கடைசியில் எனக்கு எங்கள் அண்ணன் வேல்முருகனுக்கு மம்பழுத்துறது கூடியாக போச்சு. அண்ணா அவர் சொல்கிறாரு, அப்படி சொன்ன கேட்டால் பண்ண வைவனில் வர தப்பு தானே பேசும், தப்பு தானே? ஏன் எங்கள் விஜய் கட்சி உங்க கட்சி எல்லா கட்சி அவருக்கு வைக்கிற ஆளு இல்ல, அதனால கால்பனை எங்க ஆள் இருக்காங்க பாவம் அப்படி, அதே உண்மை. நான் இங்கே பாருங்க, அவர் எனக்கு நண்பருங்க, ரொம்ப வேண்டியவருங்க, கரெக்டா நீங்க பாட்டுக்கு வந்து பிரச்சனை வளர்த்து விடாதீங்க, ஆனால் இப்படிலாம் பேசாதீங்கண்ணே, நீங்க வந்து என்னைக்கு மேதகு பேர சொன்னீங்களோ அன்னைக்கு நான் வந்து ரொம்ப உங்களை மதிச்சு, ஆனால் இப்போ டுபுக்குன்னு சொல்லி பேசி நானும் இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டீங்களே, அதான் தப்பு, அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. காவல்துறை வந்து விசிகாவுக்கு தான் வந்து ஆதரவாக செயல்படுது, பாமகக்கு வந்து எதிராக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க திரு அன்புமணி. நான் சொல்லுகிறேன், போலீஸ் தான் பிரச்சனை பெருசாக்குது, இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக ஊதி எங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பதை போல பண்ணுறதே போலீஸ். ஏன் உங்க தரப்புல ஆதரவா இல்லையே போலீஸ்? எங்களுக்கு ஆதரவா இருந்தா பிரச்சனை எப்பயே முடிஞ்சு வந்திருக்குமே. ஏங்க அந்த ஆள் வாய கிளிய கிளிய பேசினான்ல, எல்லாருமே பரவச்சுல, டே சத்திரியன்டா நீயாடா அடி வாங்கின அப்படின்னு டைலாக் விட்டேல, அப்பயே வாயில ரெண்டு போட போட்டு தூக்கி உள்ள போட்டுருக்க வேண்டியதானே, போட்டோன்னா அடி இல்லை கருத்து ரீதியா கேட்டா, நீ பாட்டுக்கு கம்ப வச்சு குத்த கூடாதா, குத்துறதுன்னு நினைக்காதீங்க, அவங்க தான் சொல்லுவாங்க நீ சிறுத்தையா, எங்க குத்து வாயில கத்த மாட்டி உரும்ப மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொல்லல, நான் சொல்றது வந்து அது மதுரை தமிழ் அப்படிதான் வரும் புலோல, நீ தப்பா எடுக்க வேணாம் கரெக்டா, நீங்க வென்ற அட்புலியம்னா ஓவருங்க, போலீஸே வந்து பெருசாக்குது இந்த பிரச்சனையை. திரு அன்புமணி அவர்கள் சொல்றாரு, இந்த ரெண்டு சமூகமும் வந்து சண்டை போட்டுருக்குன்னு சொல்லிட்டு விரும்புறதே திமுக தான், இவங்க திராவிட மாடல் அரசுன்ற பேர்ல இந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ளும் பாத்தீங்கன்னா சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு சொல்றாரு திரு அன்புமணி. உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? எங்களுக்கு அறிவு இருக்குல்ல, சுய அறிவு இருக்குல்ல, சொந்த புத்தி இருக்குல்ல, அவன் சொல்றான் இவன் சொல்றாங்க, நாங்க தூண்டி எடுத்துடுறோம், நாங்க அமைதான இருக்கிறோம், எங்க மேல என்னங்க குற்றம், என்ன குற்றம் சொல்லுங்க? ஒரே ஒரு குற்றம், அந்த கொடியை வந்து நீங்கள் வந்து நாசப்படுத்தி அந்த கம்பத்தை எடுக்கும்போது நாங்கள் வந்து அப்பயே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும், அப்போது ஒரு குற்றம் பண்ணிட்டேன். இரண்டாவது குற்றம் என்னென்னா, அவங்க வந்து இந்த இதை சாராய கடையை மூடுங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊர் பக்கத்து இந்த சாராய கடையை அடித்து நொறுக்கி அந்த சாராய கடையை மூடி இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கு, அதே நாங்கள் விட்டு வச்சோம்ல அது தப்பு, அதனால தான் வந்து குடிக்கிறாங்க. அடுத்து மூணாவது தப்பு, அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்திலே வந்து அங்கே வந்து குடிச்சிருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தோம் பார்த்தீங்களா, அது தொடர்ந்து வருவாங்களா, அது மிஷி வாங்கலாம், ஏன் உங்கள் ஊரில் போய் குடிக்க வேண்டியதானே? இன்னொன்று பிரதர், அவங்க ரொம்ப மெஜாரிட்டி 2000-3000 குடும்பமா, இவங்க வெறும் 300 குடும்பமா, என்ன பண்ண முடியும்? அடிச்சானே என்ன பண்ண முடியும்? ரவுண்டு கட்டி அடிச்சானே என்ன பண்ண முடியும்? எதார்த்து பேசுவோம், இது என்ன சென்னையா? அவங்க அந்த ஏரியா அப்படித்தான் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவ யார் பண்ணியிருப்பா? அப்போ இது போலீஸ் பார்க்கணும்ல, பாதுகாப்பு போடணும்ல, ஒருத்தர் வந்து குடிக்கிறாங்கன்னா மதுக்கடையை மூடணும் அந்த இடத்துல இருந்து,
வேணாம் அது பக்கத்துல சேரிக்கு ஒட்டி இருக்கடா அப்படி வைக்கப்படும் செய்யணும். எல்லா பய பிள்ளைகளும் இந்த சேரிக்கு பக்கத்துல தான் வந்து இந்த மதுக்கடையை வைக்கிறேன் டாஸ்மார்க் எடுத்து பார்த்தோம்னா ரிப்போர்ட்ல அதான் வருது. ஆனா இப்ப மக்கள் குடிக்கிறது இல்ல, வர தீபாவளிக்கு வந்து ரிப்போர்ட்ல குடிக்கிறது இல்ல. ஆமாங்க, மக்கள் திருந்திட்டாங்க, தெரியாத விஷயம். மிருகங்களை வாங்கி குடிக்குது டாஸ்மார்க்ல, அதாவது மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். அப்படி சொல்லுங்க, குறைஞ்சிட்டான் எப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, மிருகங்கள் தான் குடிக்குது. மனித உருவத்தில் திரிகின்ற மிருகங்கள் தான் டாஸ்மார்க் கடையை நோக்கி செல்கிறது. இப்ப 29 கோடி மக்கள், 29 கோடிக்கு குறைந்திருக்கு விற்பனை. மக்கள் இல்ல, 29 கோடி வந்து குறைந்திருக்கிறது. எதுக்கு இந்த தீபாவளிக்கு? எப்பயுமே தீபாவளிக்கு ஏறி 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 போகும். எங்க தலைவர் சொன்ன பிறகு இந்த மக்கள் எல்லாம் மிருகமாக மாறாமல் குடிக்காமல் இருக்கிறார்கள். அப்புறம் அதுதான் நாங்க சொன்னது. இப்போ திரு அன்புமணி அவர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனைகள்லாம் இது இருக்கக்கூடாது சொல்கிறதா நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், இந்த வட மாவட்டத்தை நான் வந்து அமைதியாக மாற்றி வச்சுருக்கேன், எங்களை வந்து வன்முறை நோக்கி போக வைக்காதீங்க, நான் தான் இங்கே அமைதி நிலவரத்துக்கே காரணம்னு சொல்கிறாரு திரு அன்புமணி. அந்த வகையில் நான் அன்புமணி அவர்களை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அந்த அமைதியை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் பாட்டு வீட்டில் போய் தீயக்கிட்ட வச்சு விட்றாங்க. நீங்கள் அன்பை விட உங்கள் அப்பா பாட்டு சைடில் சொல்லி விட்டு தீய வச்சு விட்றாம கரெக்டாக போய் அங்கே போய் சேரில் இருக்கணும். எத்தனை பேரை கொலை பண்ணாங்க ஏங்க? இதெல்லாம் வந்து நான் வந்து நகைச்சுவை கடந்து பண்ணி தப்பாக எடுக்காதீங்க, மனசு நொந்து போய் தான் நான் பேசிக்கிறேன். எத்தனை மடலருங்க, எத்தனை கொள்ளைங்க, யோசித்து பாருங்கள். இங்கே தலைவர் தேர்தல் நிற்கும் போதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலலாம் வீட்டுக்கு வீடு தீய வைப்பாங்க, போனே வரலாம் வெட்டுவாங்க. அப்போ நீ அதை சொல்ல வரீங்களா? நாங்கள் அப்படிலாம் செஞ்ச ஆளுக செய்யாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதான் உங்கள் படிப்பு. அந்த MBBS படித்து டாக்டர் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் பக்குவமாக அதேமாதிரி செயல்படுங்க. அதான் படித்ததுக்கான மரியாதை, படித்ததுக்கான ஒரு நன்மை. அதை விட்டுவிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன்னா நான் யார் தெரியும்ல அப்படின்னு இதே ராஜா மாதிரி பேசுகிறீங்க. நான் வேட்டியை எடுத்து கட்டினேன்னா நான் பெரிய ரவுடின் மாதிரி பார்த்தீங்களா? காரைக்குடி ராஜா அது மாதிரி பேசுகிறாப்புல. நல்லா சிரிப்பாக இருக்கு, நகைச்சுவையாக இருக்குது, ஆனாலும் பாராட்டுகிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள். அங்கே உண்மையான பிரச்சனை என்னன்றதை நீங்கள் தீர்வெடுங்க. நீங்கள் போய் அங்கே போயிட்டு வன்னியர் சங்கம்னு ஒரு வயசான ஆளாக போய் அங்கே போய் பேச விட்டு அவர் கலவரத்தை தூண்டுறாரு. பேசும்போதே அப்படி தான் தெரியுது, படிக்கடா படிக்கிறான்னு மைக்கில் சொல்லுவாங்க அவருக்கு. மைக் ஆஃப் பண்ணி மட்டும் படிக்காங்களா படிக்காங்கன்னு சொல்லுவாங்க அவருக்கு. படிச்சது அந்த புத்தி வருமாங்க, படிக்கிற போய் குடிப்பானாங்க. சரி, இந்த ரெண்டு சமூகமும் வந்து இப்படி இருக்கிறதையும், இல்லை ரெண்டு கட்சிகள் இப்படி இருக்கிறதையுமே திமுக அரசு வந்து வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்க எதுக்கு திமுக அவங்க தேவையில்லாம என்ன மம்பு கழுத்தி என்ன பேச வர்றீங்க? நீங்க ராமதாஸ் சொல்றாரு, அவர் சொல்லிட்டு போறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. வேலுமுருகன் சொல்றாரு, எங்களுக்கு அறிவு இருக்குங்க, சுய அறிவு இருக்குங்க. எவன் சொல்லி நான் கேட்டு நடக்க மாட்டான். எங்க தலைவர் சுயம்பு தலைவர், தலைவர் தெரியும் எதை செய்வது எதை செய்யக்கூடாதுன்னு. இல்ல, இது இப்ப கட்டுக்கோப்பா கொண்டு வரணும்னு நினைச்சா அரசு நினைச்சா பண்ண முடியும், காவல்துறை மூலம் பண்ண முடியும். ஆனா நீங்க காவல்துறையே வந்து உங்களுக்கும் ஆதரவா இல்லைன்னு சொல்றீங்க, அவங்களை கேட்டா அவங்களுக்கும் ஆதரவா தூண்டி விடுறாங்க இவருக்கு ரெண்டு பக்கத்து. அப்போ இதில் அரசுடைய தலையீடு இல்லாமல் இருக்குமா? அவர் தானே வந்து காவல்துறையினுடைய தலைவராக. அது எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்குது. ரெண்டு கட்சியும் மோதல் இதுக்கு முன்னாடி வந்து சாதி கலவரம் நடக்கலையா? நடந்திருக்கு. அப்புறம் பேச்சு பேசுறது என்ன பேசுறீங்க? அப்போ ரெண்டு திராவிட கட்சிகளுமே இந்த ரெண்டு சமூகமுக்கும் எதிரெதிராக இருக்கும் தான் விரும்புகிறாங்களோ? திராவிட கட்சிகள் என்பதை விட அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகார பலத்தில் இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதி புத்தி இருக்குது. இருக்கு, இருந்தாலும் கூட அவங்க அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்காங்க, எங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆதிக்கவாதிகளுக்கு தான் சாதகமாக இருக்கிறாங்க, எங்களுக்கு எங்கே சாதகமாக இருந்தாங்க? எங்களுக்கு சாதகமாக இருந்தால் அங்கேயே முடிச்சிருக்கலாம். அந்த சோழியை என்னை கொடியை வந்து அறுத்தாங்களோ அன்னைக்கே வந்து அதை நிப்பாட்டி பிரச்சனை அன்னைக்கே சுமூகமாக முடிச்சிருக்கலாமே. எப்போ பட கடப்பாறை வந்து வெட் குத்துனாங்களோ அப்பயே நிப்பாட்டிருக்கலாம்ல. அப்புறம் பெருசாக்கி விட்டு தானே வந்துருக்கு சிக்கல். ஏங்க, அந்த பயலுக்கு அடித்தாங்க, அடித்து முடித்து அடித்த கணமே 6-7 பேரை தூக்கி உள்ளே போட்டீங்களே, முடிஞ்சு போச்சு மேட்ரு. அப்புறம் இது யார் பெருசாக்கினது? யார் பெருசாக்கி என்னன்னு சொல்கிறேன் பிரதர், நீ தப்பா எடுக்காதீங்க. எனக்கு என்ன பண்ணும், பெருசாக்கி பயமாக வேறு இருக்குது. நான் வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் எனக்கெல்லாம் இப்போ எங்களுக்கு எனக்கே வெளியே போக பயமாக இருக்குது. நீ வாட்டுக்கு பாமக கலை விட்டு எல்லோ தெரிவாங்களோ, அவங்க ரொம்ப பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா அவன் சொல்லிட்டார்ல, ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் தான் அமைதியாக இருக்கிறேன், அவர் வாட்டுக்கு ஒரு 10 பேர் விட்டே போய் ஆடுறா அவனை கலை விட்டுறாப்புன்னு கூட செய்யலாம். யாரு கண்டா இந்த எங்கள் மக்களை ரொம்ப பயந்து போயிருக்கிறோம்ங்க. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை போக நமக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.